अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये अनैत्ति நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன இருக்கிறதோ, என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் ஓடுறதோ அதுதான் ஆக்சுவலாக பலிக்கும். உங்கள் சுய ஜாதகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பலாம் உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 22 2022 சுபக்ருது வருடம் ஆணி மாதம் 8 ரேவதி நட்சத்திரம் மீன ராசி நவமி திதி தேய்பிறை சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 1:30 வரையும். யமகண்டம் காலை 7:30 9 வரையும். குளிகை காலை 10:30 12 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் இன்று காலை 9:00 முதல் 10:00 வரையும், மதியம் 1:30 3:00 வரையும், 4:00 முதல் 5:00 வரையும், 7:00 முதல் 10:00 வரையும், 11:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு சுப விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அருமையான ஒரு பட்டுப்படவை வாங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செலவுகள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஒரு முக்கியமான கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், அதை சார்ந்த செலவுகள், முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலை, தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். மூத்த சகோதரன் சகோதரி வழியில் நல்லது நடக்கும். ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கும் அலுவலகத்தில் ஒரு சலுகை கேட்பதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது அப்ரூவ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததோட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும், தொழிலாளிகள் மூலியமாக நல்லது நடக்கும். நீங்கள் எந்த வேலையும் இல்லை சார், நான் சும்மா உட்காந்துருக்கேன் சார், ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பேக்கரி வச்சு நடத்திட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். உணவு சார்ந்த எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, சார் எனக்கு வந்து பச்சரிசி வருது சார், நான் மூட்டை தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் போடுறேன் சார், உங்களுக்கும் நல்லது நடக்கும். கார், செகண்ட் ஹேண்ட் கார் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும், பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், முன்னோர்கள் சொத்து உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். எப்போவோ பண்ண புண்ணியம் இன்றைய நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த விஷயங்கள், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடம்பரமான வஸ்துக்கள், இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையில் கொடுக்கும். தேவையில்லாத மண்டை குடைச்சல்னு சொல்லுவோம், அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணிட்டு இந்த நாள் தொடங்கலைன்னா பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது, தைரியமாக இருக்கலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அருமையான ஒரு சந்தோஷம், 2 கன்சீவ் ஆகும், அது அருமையான பொன் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். திருமண தடைகள் நீங்கும், நிச்சயார்த்தம் நடக்கும், உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல மனுஷால பார்க்கக்கூடிய அம்சங்கள், வியாபாரம் புதுசாக வந்து புதிய நபர்களுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, நல்ல அம்சங்கள் இன்றைய நாள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு மனோதிடம், அபாரமான நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க் பிளேஸ் எ கிரேட் ரோல் அப்படின்பாங்க. எதை பண்ணையோ இல்லையோ நீ படுற வேலை கர்த்தவியம் பவதுமே சதா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவாக இருந்தாலும் நீ செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் ஒரு நாள், அது இன்றைய நாளாக மாறும்னு சொல்லலாம்.
யாராக இருந்தாலும் சரி வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள காதல் உணர்வுகள் அதிகரிக்கும், காதல் கைகூடக்கூடிய நாள், அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டு. மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும், பல விஷயங்களில் வந்து ஒரு தேக்க நிலைகள் எல்லாமே அகலும். என்ன பண்ணணும், கிறிஸ்டல் கிளாரிட்டியோட மதி நுட்பம் வேலை செய்யக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள், அதை சார்ந்த வியாபாரம், அதை சார்ந்த உற்பத்தி, இது எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும். நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள், வீடு கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பல விதத்தில் நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு மனசு சந்தோஷப்படுவீங்க, என்ன நடக்குதோ இல்லையோ ஆனால் சந்தோஷம் பர்ஃபெக்டாக உண்டு. பல விதத்தில் நன்மைகள் நடக்கும், திடமான பண வரவு உண்டு. ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் இன்றைய நாள் நிச்சயமாக ஜெயிக்கும். முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே சந்தோஷத்தை கொடுக்கும், மனசு அப்படியே பரவச நிலையில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு பணப்போக்குவரத்துகள் நல்லா இருக்கும், கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு ஒரு கிராம் வெள்ளியார் வாங்கக்கூடிய அம்சங்கள், பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கைகள், கண்டிப்பாக லிக்விட் கேஷ் இன்கம் பிரம்மாண்டமாக வரும். நீங்கள் எதிர்பார்க்கறதோட எதிர்பார்க்காதே நிறைய நடக்கும்னு சொல்லலாம். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும். என்னென்ன விட்டமின் தேவையோ அந்தந்த விட்டமின்லாம் கரெக்டாக எடுத்துப்பீங்க. அது சார்ந்த ஒரு பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய கார்போஹைட்ரேட் மட்டும் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. காலையிலேருந்தா இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் வடை எல்லாம் வெறும் கார்போஹைட்ரேட். எப்போ கடலை சாப்பிட்றது, எப்போ சுண்டல் சாப்பிட்றது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு டயட், ப்ரோட்டீன் டயட்டும் சேர்ந்து எடுத்துக்கிறோம். இன்றையெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். எது பண்ணணுங்களை கரெக்டாக முடிவெடுத்து அதே மாதிரி பண்ணுவீங்க. அபாரமான பேச்சு திறமை உங்களை வெற்றியை குறிக்கும். மீனராசி நண்பர்களுக்கு மனசு சந்தோஷம் கொடுக்கும் முதல் விஷயம், மனசு சந்தோஷமாக இருந்தாவே எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை பிறக்கும், மனோதிடம் அதிகரிக்கும். அதன் ரீதியாக எந்த ஒரு காரியத்தை இன்றைய நாள் நீங்கள் எடுத்தாலும் சரி சக்ஸஸ் கேரண்டீடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மனசு நிறைஞ்சிருக்கும், ஒரு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. ஸோ எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கும், அதுதான் உண்மை. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானே, பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.